ஸ்ரீலங்காவின் புதிய அரசு தலைவராக ரணில் விக்ரமசிங்கே பதவியேற்று 24 மணி நேரத்திற்குள் ஸ்ரீலங்காவின் படையினர் கோட்டா கோகம போராட்டக்காரர்கள் மீது கண்மூடித்தனமான தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள். அமைதி வழி போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த இளைஞர்கள் தங்கியிருந்த இடத்திற்குள் அதிகாலை 1:30 மணியளவில் நவீன இயந்திர துப்பாக்கிகள் சகிதமாக திடீரென்று நுழைந்த ஸ்ரீலங்கா படையினர் போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தி அவர்களை அங்கிருந்து விரட்டியடித்தார்கள். பொதுமக்கள், வயது முதிர்ந்தவர்கள், இளைஞர்கள், யுவதிகள், ஊடகவியலாளர்கள், வழக்கறிஞர்கள் எந்தவித பாகுபாடுமின்றி கடுமையாக தாக்கப்பட்டார்கள். நள்ளிரவில் தம்மீது மேற்கொள்ளப்பட்ட அந்த தாக்குதல் பற்றி குறிப்பிடும் போராட்டக்காரர்கள் தம்மீது தாக்குதல் நடத்திய கடற்படை வீரர்கள் ஒருவித போதையில் இருந்தார்கள் என்றும் தெரிவிக்கிறார்கள். வெறி கொண்டவர்கள் போன்று அன்றைய தினம் ஸ்ரீலங்கா கடற்படையினர் நடந்து கொண்டதாகவும் கதற கதற தம்மீது அவர்கள் இரக்கமற்ற தாக்குதல் நடத்தியதாகவும் குற்றம் சுமத்தியிருந்தார்கள். ஸ்ரீலங்கா படைத்துறை போதைப் பொருட்கள் பாவித்துவிட்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு உண்மையானதா? போதைப்பொருள் பாவனைக்கு எதிராக கடுமையான தண்டனைகள் நடைமுறையில் இருக்கின்ற இலங்கையில் கடமையில் இருக்கும் கடற்படை வீரர்கள் போதை வஸ்துக்கள் பாவித்திருப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றதா? ஒருவேளை கடற்படையினர் போதை வஸ்து பாவித்திருந்தது உண்மையானால் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கையை ஸ்ரீலங்கா அரசு எடுக்குமா போன்ற கேள்விகளும் எழுப்பப்பட்டிருந்தன. ராஜபக்சர்கள் மக்களால் எப்படி விரட்டியடிக்கப்பட்டார்களோ அதேபோன்று அதிபர் ரணில் விக்ரமசிங்கவும் எதிர்வரும் August 9 விரட்டியடிக்கப்படுவார் என மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் ஆனிரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்துரைத்த அவர் காளிமுகத்தினர் மக்கள் போராட்டம் July 14 வெற்றியுடன் முடிந்துவிட்டது என்றும் அதன் பின்னர் அங்கு கிளர்ச்சிக்கான ஆயத்தங்களை நடைபெற்றன என்றும் அதனைய படையினர் அடக்கியுள்ளனர் என அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருந்தார். காளிமுகத்திடலில் அன்று போராடியவர்கள் மக்கள்தான், இன்று போராடுபவர்கள் அதே மக்கள்தான். இந்நிலையில் அமைதி வழியில் போராடும் மக்களை கிளர்ச்சியாளர்கள் என்று போய் கூறி அவர்கள் மீது ஆயுதப்படைகளை கொண்டு புதிய அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தாக்குதல் நடத்த உத்தரவிட்டமை மாபெரும் அராஜகமாகும். இது போராடும் மக்களுக்கு மேலும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது. ரணில் வீட்டுக்கு போ என்பதே மக்கள் தற்போதைய கோரிக்கை. இதற்கு மதிப்பளித்து ரணில் விக்ரமசிங்கே அதிபர் பதவியிலிருந்து உடனடியாக விலகி வீட்டுக்கு செல்ல வேண்டும். இலங்கையில் ராஜபக்சர்கள் போல் அடுத்த மாதம் 9 மக்களால் அவர் வீட்டுக்கு விரட்டியடிக்கப்படுவார் என குறிப்பிட்டுள்ளனர். மே மாதம் 9 பிரதமர் பதவியிலிருந்து மகிந்த ராஜபக்ஷ விலகியிருந்தார். June 9 பசல் ராஜபக்ஷ விலகியிருந்தார். July 9 கொழும்பில் மக்கள் எழுச்சி போராட்டத்தால் அதிபராக இருந்த கோட்டபாய ராஜபக்ஷ தப்பியோடி கடந்த 14 பதவி விலகியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.